வணக்கம் நண்பர்களே, டிஆர்டிவிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, எலக்ட்ரிக் சைக்கிள் கன்வர்ஷன் கிட்டை பற்றி என்னங்கிறத பார்க்கலாம். நான் மாத்திர சைக்கிள் இதுதான், இதில் நான் என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்தேன் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். நான் ஏன்னா நல்ல விஷயங்கள் தான் நிறைய பக்கம் சொல்லியிருக்கிறாங்க, அதில் வந்து ஆனால் சிக்கல்கள் என்னென்ன இருக்குங்கிறத யாருமே சொல்லலை, அதை நான் சொல்கிறேன். வாங்க முதல்ல அன்பாக்சிங் பார்த்துருவோம். சிம்பிளாக அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இப்போது நான் இது வந்து இந்த கிட்டை வந்து நான் வந்து கோயம்புத்தூரில் தான் ஒருத்தங்கிட்ட வாங்கினேன். அவங்க எல்லா வகையான கிட்டும் கன்வர்ஷன் கிட்டும் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கான அட்ரஸ்ஸை நான் வந்து அட்ரஸ்ஸு அவங்க கான்டாக்ட் நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் தரேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த சைக்கிள் தான் நான் கன்வெர்ட் பண்ணேன், அதுக்கு நான் யூஸ் பண்ண பேட்டரி வந்து இப்போ காட்டுறவாங்க பாருங்கள். இந்த மாதிரி கம்ப்யூட்டர் யூபிஎஸ்சில் யூஸ் பண்ணுற பேட்டரி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது 12V 7A பேட்டரி. இது உங்களுக்கு அந்த லேபிள் காட்டுற பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பேட்டரி தான் இது வந்து டோட்டலாக 24V வேணும், அதுக்காக வந்து நான் இந்த ரெண்டு பேட்டரி வந்து 12V பேட்டரி ரெண்டு சீரீஸ் கனெக்ஷன் பண்ணியிருக்கிறேன். இது 7A பேட்டரி தான், அதனால் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பேக்கப் கிடைக்குங்கிறது உறுதியாக சொல்ல முடியாது, எவ்வளோ தூரம் வண்டி போகுங்கிறது உறுதியாக சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து அது நம்ம என்னங்கிறது நம்ம எல்லாம் பொருத்திட்டு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி சீரிஸ் கனெக்ஷன் தான் பண்ணியிருக்கேன், பாசிட்டிவ் நெகட்டிவ் மறுபடியும் அங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுத்தோம்னா 24V உங்களுக்கு அவுட் புட் விடும். இந்த ரெண்டு பேட்டரி வச்சு தான் நான் வந்து இப்போது அதை ரன் பண்ண போகிறேன், அது எப்படிங்கிறத வாங்க பார்த்துக்கலாம். சைக்கிள் எப்போவுமே அந்த வீல் கழட்டும் போது வந்து நம்ம இந்த மாதிரி தலைகளை வச்சு தான் கழட்டணுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் நான் ஒரு வார்த்தை. இது கழட்டிட்டு போய் நான் வந்து எனக்கு வந்து மெக்கானிக் ஒர்க் சைக்கிள் ஒர்க் தெரியாது, நான் வேறு ஒருத்தர் தெரிஞ்சவர்கிட்ட கொடுத்து தான் அந்த ரெண்டு ஃப்ரீவீல் மாட்டினேன். அது ஏற்கனவே அந்த கிட்டு கூட ஒரு ஃப்ரீவீல் வருது இல்லையா, அந்த ஃப்ரீவீல் கூட சேர்த்து இன்னொரு இந்த ஃப்ரீவீல் சேர்த்து மாற்றி மாட்டினேன். இது வந்து நான் மாட்டி முடித்ததுக்கப்புறம் எடுத்தது, ஃபுல்லாக எல்லாம் கன்வெர்ட் பண்ணி ஒரு ட்ரையல் ஓட்டி பார்த்ததுக்கப்புறம் எடுத்தது. பாருங்கள் ஃப்ரீவீல் எப்படி மாட்டிருக்கிறேன், அந்த மோட்டர் எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறேன்னு, இதெல்லாம் ஏற்கனவே பல வீடியோக்களில் வந்து போட்டுக்கிறாங்க. அதனால தான் வந்து நான் தனிப்பட்ட முறையில் எதுவுமே ஃபுல் வீடியோலாம் போடலை, ஏன்னா அதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு, உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல நான். இந்த மாதிரி தான் பாருங்கள் இந்த பாக்ஸ் ஒன்று செஞ்சுருக்கேன், நான் செஞ்சு கேரியரில் மாட்டியிருக்கிறதே போல்ட் நட் போட்டு டைட் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேர் இந்த மாதிரி அந்த கன்வர்ஷன் வீடியோ ஃபுல் வீடியோ போட்டிருக்காங்க, நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாருங்க த்ராட்டில் இருக்குது, ஹாரன் இருக்குது, ஹாரன் சுவிட்செலாம் கொடுத்துருக்காங்க, ஹேண்டில் பிரேக் லிவர் எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க. எல்லாமே இந்த லைட் பாருங்கள், ஓரளவுக்கு பெரிய வெளிச்சமெல்லாம் கிடையாது, நைட்டில் சும்மா வேணால் எதிரில் வரவங்களுக்கு வந்து நம்ம வண்டியும் தெரியும், நமக்கு வந்து வெளிச்சம் தெரியாது, நம்ம தனியாக லைட் மாட்டித்தான் ஆகணும். இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் நான். பூரா கேபிள் டைப் போட்டு தான் நான் மாட்டியிருக்கிறேன், ஏன்னா வந்து ஒயர் கீர் எங்கேயும் கண்டு சைக்கிள் ஓட்டும்போது எங்கே சிக்கிடக்கூடாது, அதுக்காக தான் நான் இன்னும் இந்த ஸ்டாண்டு மாற்றணும், எனக்கு எப்படி இருந்தாலும் கொஞ்சம் வேலை இருக்குது. இதில் என்ன பிரச்சனைனா பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து நான் ஒரு ஆள் தான் பண்ணினேன், மெயின் வந்து நீங்கள் எல்லோரும் பண்ணலான்னு எல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் வந்து ஒரு மெக்கானிக்கோட ஹெல்ப் இல்லாமல் நீங்கள் பண்ண முடியாது. ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து ஒரு மெக்கானிக்கோ ஏதோ ஒரு வச்சு தான் நீங்கள் பண்ண முடியும், நல்லா வேலை தெரிஞ்சாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சைக்கிளை பற்றி கொஞ்சம் நல்லா வேலை தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அது வந்து செட் ஆகும், இல்லைன்னா கொஞ்சம் சிரமமாக ஆகும். நீங்கள் இல்லைன்னா கூட ஒரு மெக்கானிக்கை வச்சு நீங்கள் அந்த வேலையை செஞ்சுக்கங்க. சும்மா எல்லாராலையும் செய்ய முடியுங்கிறது இது கிடையாது, இது அது வந்து சும்மா யூடியூப்பில் ஏதோ இப்போ ஏதோ இது ட்ரெண்டிங் ஆனக்காருக்காக சொல்லுவாங்க, ஆனால் வந்து எல்லாராலையும் அந்த வேலையை செஞ்சிட முடியாது, கொஞ்சம் ரிஸ்கான வேலை தான்.
ஆனால் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பழகிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த வண்டி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு ஃபெயிலியரில் தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்கும். மற்றபடி இந்த கிட்டில் சொல்லப்போனால் உங்களுக்கு அதில் என்னென்ன குறைகள்னா, லைட் பவர் வந்து அவ்வளோக்கா இல்லை, ரொம்ப டிம்மாக இருக்குதா இருக்குது. ஒரு 0 வாட்ஸ் பல்ப் கூட டிம்மாக தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் உங்களுக்கு பிரேக் லைட் வர்றதில்ல, அது நம்ம நான் ஒன்று மாட்டியிருக்கேன் அதில் பிரேக் லைட்டு. வேறு என்ன சொல்கிற மாதிரி, மேட்லையெல்லாம் கொஞ்சம் நம் நீங்கள் அழுத்தி தான் ஆகணும். கொஞ்சம் லைட் ஆக்சிலேட்டர் கொடுத்தோம்னா மெதுவாக தான் போகுது. நீங்கள் அழுத்திட்டு போனீங்கன்னா கொஞ்சம் ஆக்சிலேட்டரும் கொடுத்து அழுத்திட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஓரளவுக்கு ஸ்பீடு கிடைக்கும். நீங்கள் மேட்டில் கட்டாய் நீங்கள் அமுத்தி தான் ஆகணும், பெடல் பண்ணி தான் ஆகணும். மற்றபடி நீங்கள் ஓவர் ஸ்பீடாக போகணும்ல வாங்கறக்கு தகுதி இல்லை. நார்மல் தான், ஒன்றும் சாதா சைக்கிள் நீங்கள் போகிறத விட கொஞ்சம் ஸ்பீடாக போகும், அவ்வளோதாங்க. மற்றபடி ஒன்றும் எனக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் தெரியல, ஆனால் ஓட்டர் நல்லாயிருக்கும். அவங்கக்கிட்ட அந்த கன்வர்ஷன் கிட்டு கூட சேர்த்து பாருங்க, இந்த மாதிரி ஹப்பு மோட்டர் கிட்டு, அப்புறம் ரிக்ஷாவுக்கு வர கிட்டுக, பெரிய பைக்குகளுக்கு வர கிட்டுக, ஆட்டோ இதுக்கு எல்லாமே தேவையான கிட்டுகளை எல்லாமே விற்கிறாங்க அவங்க. அடுத்து ரிக்ஷாவுக்கு வரது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அந்த பேட்ரி லித்தியம் அயன் பேட்டரி வேணாலும் அதுவும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எது வேணுமோ அவங்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நான் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு அந்த நம்பர் தர்றேன், நீங்கள் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் நேரடியாக கூட போய் வாங்கி செக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். நீங்கள் அவங்க அதுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே நேயர்களே, என்னுடைய வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.